வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம நம்மளுடைய கனவுல வந்து இந்த பூச்சிகள் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, இந்த எட்டுக்கால் பூச்சி நம்மளுடைய கனவுல வந்துச்சுன்னா எல்லா வகையிலும் நமக்கு நன்மை உண்டு, உடல் ஆரோக்கியம் மேம்படும்னு சொல்லிட்டும் இதுவும் அர்த்தம். அடுத்து வந்து சிலந்தி நம்மளுடைய கனவுல வந்துச்சுன்னா வரவு வந்து அதிகரிக்கும்னு சொல்லிட்டும் அர்த்தம். அடுத்து வந்து சிலந்தி கூட்டை கலைப்பது போல உங்களுடைய கனவுல வந்துச்சுன்னா குடும்பத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு வந்து ஏற்படக்கூடும்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து கற்பாம்பூச்சி உங்களுடைய கனவுல வந்துச்சுன்னா குடும்பத்தில் ஏதோ ஒரு சிறிய பிரச்சனைகள் ஏற்பட போகிறதுன்னு சொல்லிட்டும் அர்த்தம். அடுத்து வந்து அந்துப்பூச்சி உங்களுடைய கனவுல வந்துச்சுன்னா ஏதோ ஒரு வந்து இந்த இழப்பு வந்து ஏற்படும்னு சொல்லிட்டும் வந்து அர்த்தம். அடுத்து வந்து அட்டைப்பூச்சி, இந்த அட்டைப்பூச்சி உங்களுடைய கனவுல வந்துச்சுன்னா எதிரிகளால் பிரச்சனை வந்து ஏற்படும்னு சொல்லிட்டும் அர்த்தம். அடுத்து வந்து ஈக்கள், இந்த ஈ வந்து நம்மளை சுற்றி வருவது போல வந்து நீங்கள் கனவு கண்டீங்கன்னா வெளி வட்டாரங்களில் ஏதோ வந்து பகை அதிகரி சொல்லிட்டும் வந்து அர்த்தம். அடுத்து வந்து இந்த ஈக்கள் மொய்ப்பது போல உங்களுடைய கனவுல வந்துச்சுன்னா வியாதிகள் வரும்னு சொல்லிட்டும் வந்து அர்த்தம். அடுத்து வந்து இந்த தேனீக்கள் வந்து இந்த தேன் கொண்டு வருவது போல வந்து உங்களுடைய கனவுலையும் இல்ல கூட்டி கட்டுவது போல உங்களுக்கு வந்து கனவு கண்டீங்கன்னா குடும்பத்தில் ரொம்ப நல்லது. அடுத்து வந்து இந்த தேனீக்கள் வந்து கனவில் வந்தால் வாகன பயணத்துல வந்து ரொம்ப கவனமாக வந்து இருக்கணும். அடுத்து வந்து இந்த தேனீக்கள் கொட்டுவது போல உங்களுடைய கனவுல நீங்க கண்டீங்கன்னா வீண் செலவுகள் வந்து ஏற்படும் சொல்லிட்டும் வந்து அர்த்தம். இல்லைன்னா வந்து குடும்பம் பிரியும் கூட வந்து அர்த்தத்தை வச்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த வண்டுக்கள் வந்து தேனை சேகரிப்பது போல வந்து நீங்கள் கனவு கண்டீங்கன்னா நம் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும்னு சொல்லிட்டும் வந்து அர்த்தம். அடுத்து வந்து இந்த பட்டாம்பூச்சி நம்மளுடைய கனவுல வந்துச்சுன்னா குடும்பத்தில் ஒற்றுமை வந்து மேலோங்கும்னு சொல்லிட்டும் வந்து அர்த்தம். அந்த இந்த பட்டாம்பூச்சி, இந்த பட்டாம்பூச்சி வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியே செல்வது போல வந்து கனவு கண்டீங்கன்னா பண பற்றாக்குறை வந்து ஏற்பட போகிறதுன்னு சொல்லிட்டும் வந்து அர்த்தம். அடுத்து இந்த வெட்டுக்கிளி, இந்த வெட்டுக்கிளியை வந்து நீங்கள் கனவுல கண்டீங்கன்னா பார்க்கும் வேலையில் எதுவும் வந்து ஒரு பாதிப்பு வந்து ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டும் வந்து அர்த்தம். அடுத்து இந்த பச்சை வெட்டுக்கிளி இருக்கும்ல, அந்த பச்சை வெட்டுக்கிளியை வந்து வயலில் இருப்பது போல நீங்கள் உங்களுடைய கனவுல கண்டீங்கன்னா நன்மை நடைபெற போவதன் ஒரு அறிகுறியாக நம்ம வச்சுக்கலாம். அடுத்து இந்த பூரான், இந்த பூரான் உங்களுடைய கனவுல நீங்க கண்டீங்கன்னா எதிர்பாராத வந்து பொருள் வரவுகள் வந்து ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டும் வந்து அர்த்தம். இதுதான் வந்து நம்மளுடைய கனவுகளில் வந்து பூச்சிகள் வருவதன் அர்த்தம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.